உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். கார்த்தி. மா. என்னப்பா பழைய வீட்டுக்கு வந்திருக்கோம், உனக்கு ஏதாவது சௌரிய குறைச்சல் இருக்கா? அந்த வீட்டு அளவுக்கு இங்க எல்லா வசதி வாய்ப்பும் இருக்காது, அதான் கேட்டேன். மா, இந்த வீட்டுல இருந்துட்டு தானமா நம்ம அந்த வீட்டுக்கு போனோம். இதுதான் நம்ம முதல்ல வாழ்ந்த வீடு. அந்த வீட்டில் நம்ம இன்னும் வசதியாக இருந்தோம், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு ரெண்டு வீடுமே ஒன்று தாம்மா. எங்கே இருந்தாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன். சரிப்பா, இதை வாங்கிக்க. ட்ரெஸ்ஸா? எதுக்குமா இதெல்லாம்? இன்னைக்கு உங்களுக்கு முதல் கல்யாண நாள் இல்லை, அதான் உனக்கும் தீபாவுக்கும் ட்ரெஸ் எடுத்தேன். அவளோட ட்ரெஸ் நான் முதலே கொடுத்துட்டேன், இது உன்னோடது. இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ட்ரெஸ் தான் போடணும். எதுக்குமா இதெல்லாம்? அந்த சாமியார் வேற எந்த ஃபங்க்ஷனும் கொஞ்ச நாளைக்கு பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காருல, அதை மீறி இதை பண்ணியே ஆகணும்னு ஏமா பிடிவாதமா இருக்கீங்க? இல்லைப்பா, போன தடவை ஒரு சாமியார் சொன்னார் இருந்தா உன் கல்யாணத்தை பார்க்காம வீட்டுக்கு போயிட்டேன். இப்போ இந்த சாமியார் சொல்றாருங்கிறதுக்காக உன்னோட கல்யாண நாள் என்னால் கொண்டாடாம இருக்க முடியாதுப்பா. உன் கல்யாணத்தப்போ எல்லா சடங்கு சம்பிரதாயத்தையும் கிட்ட இருந்து பார்க்கணும், நீ தாலி கட்டுறத சந்தோஷமா பார்த்து மனசார வாழ்த்தணும்னு நினைச்சேன். ஆனால் அதுக்கெல்லாம் எனக்கு கொடுத்து வைக்காமல் போயிடுச்சு. இந்த கல்யாண நாளையாவது உன் கல்யாணமாக நினச்சி சிறப்பாக கொண்டாடணும்னு நினைக்கிறேன். நான் உன் கல்யாணத்தை பார்க்கலங்கிற வருத்தம் உனக்கும் இருக்க தானேப்பா செய்யும். அதுக்கு தான்ப்பா இந்த கல்யாண நாளை சிறப்பாக கொண்டாடணும்னு ஆசைப்பட்றேன். உன் மனசில் இருக்கிற ஆதங்கம், என் மனசில் இருக்கிற ஆதங்கம் எல்லாம் போகணும்னா அதுக்கு இந்த கல்யாண நாளை நல்லபடியாக கொண்டாடுறதான்ப்பா ஒரே வழி. சரிங்கம்மா, உங்களுக்கு எது சந்தோஷமோ அதை நீங்க பண்ணுங்க. கார்த்தி, இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இனிமேலாச்சும் நீங்க சந்தோஷமா இருக்கணும். அந்த வீட்டோட உங்க கஷ்டம் எல்லாம் போகட்டும். இந்த வீட்டுல ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சு சந்தோஷமா இருங்க. எனக்கு எந்த வீடா இருந்தாலும் ஒண்ணுதாமா, நான் எங்க இருந்தாலும் நீங்க என் கூட இருந்தாலே போதும், அது மட்டும்தான் என்னோட ஆசை. நான் உன்னை விட்டு எங்கப்பா போறேன்? கஷ்டமோ நஷ்டமோ எப்பவும் நான் உன் கூட தான் இருப்பேன். ஆனந்த் வச்ச போட்டியில நீ கண்டிப்பா ஜெயிப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா உன் நோக்கத்துல உண்மை, நேர்மை, நியாயம் எல்லாமே இருக்கு. எனக்கு அதெல்லாம் கஷ்டமாவே தெரியல. பிரிஞ்சிருக்க நம்ம குடும்பம் சீக்கிரமா ஒண்ணு சேரணும். பழையபடி நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கணுமா, அதுக்காக தான் ஆனந்த் என்ன சொன்னது எல்லாத்தையும் நான் செய்யறேன். எனக்கு அது நல்லாவே தெரியும்ப்பா. வயசுல நீ சின்னவனா இருந்தாலும் பக்குவமா நடந்துக்கிற, ஆனா ஆனந்த் வீட்டுக்கு மூத்தவனா இருந்தும் பொறுப்பா நடந்துக்க மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்ல, தீபாவும் இந்த குடும்பம் எந்த காரணத்தை கொண்டும் பிரியக்கூடாதுன்னு உறுதியா இருக்கா. எங்களுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் இந்த குடும்பத்தை நல்லபடியா பாத்துவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா, நீங்க தைரியமா இருங்க. என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் இப்ப ஒன்னே ஒண்ணுதான்ப்பா. என்னம்மா? தெரிஞ்சோ தெரியாமலோ நான் கொஞ்ச நாள் தீபாவை கஷ்டப்படுத்திட்டேன், இனிமே அவ கஷ்டப்படக்கூடாது, எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீ தான்ப்பா அவளை பாத்துக்கணும். நான் பாத்துக்கறேம்மா. இது போதும்ப்பா எனக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.